சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வர. சின்ன விசாரம் நடந்துருக்குற ஞானம் மோட்ச காரணங்கிற ஒரு தத்துவம் சித்தாந்தம் நமக்கு இருக்கு. அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படை என்னன்னு விசாரம் பண்ணியிருந்தோம். இப்போ ஞானத்தினால வரக்கூடிய அந்த அவித்யானிவர்த்தி ஞானம்னா அகண்டாதார ஞானம் ஒரு தெரிவித்து, அகண்டாதார ஞானம்னா என்ன அர்த்தம்? பிரம்மஜானம் பிரம்மஜானம் சொல்றது என்ன? பிரம்மஜானம்னா என்ன? பிரம்ம விஷயமா ஒரு அந்தக்கரண விற்பின்னு பேர் வச்சிருக்கு. அந்தக்கரண விற்பின்னா என்ன? அந்தக்கரணமே மனசு, அந்தக்கரணம்னா மனசு. மனசு பிரம்மத்தை மட்டும் கிரகிச்சுட்டு இருந்தா அது பிரம்மஜானம் அதுக்கு பேரு. ஏன் அப்படி சொல்லணும்? இப்போ இந்த இப்போ எத்தனையோ ஞானங்கள் வந்துட்டு இருக்கு, எத்தனையோ ஞானங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் பிரம்மஜானம் சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் பிரம்ம ஜானம்னு பேர் இருக்கா? இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் இல்லை? எல்லா ஜானமும் ஞானம்னா பிரம்ம தானே? ஞானமே பிரம்மான்னு உங்களுடைய சித்தாந்தம். அப்ப எல்லா ஜானமும் பிரம்ம ஜானமாவே இருக்கணுமே. எந்த அறிவும் பிரம்மந்தான், பிரம்மந்தான் தெரியுது இங்க இருக்கிறதுக்கு. இதுதான் உண்மை சொல்லணும், உண்மை அதுதான் சொல்லணும். அப்ப எந்த ஜானத்துக்கும் பிரம்ம ஜானம் சொல்லலாமே கேட்டா பாசம் தான் சொல்றதா இருந்தா தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா அப்படி சொல்றது இல்லை. என்ன காரணம்? பிரம்மம் தெரியறதில்லை, வேற ஏதோ மாதிரி தெரியறது. அந்த ஞானம் என்கிற அம்சம் எந்த ஞானத்திலும் அயங்கடகாங்கிற ஞானம், எந்த ஞானத்திலும் அங்கிற அந்த ஞானம் என்கிற அம்சம், சைதன்யம் என்கிற அம்சம் பிரம்மதும் பிரம்மதான். இப்படி இருக்கே பிரதிபோத விதிதம் மதம் புதிய சொல்றது. எல்லா ஞானத்திலும் பிரம்மமே பாக்கிக்கிறது, ஞான ரூபமா பாக்கிக்கிறது பிரம்மம் தான் என்கிற ஒரு தியரி இருக்கு. அது இருக்கிறச்சு எல்லாமே பிரம்மஜானம் சொல்லலாம். ஆனா சம்சாரம் எப்படி நடந்துட்டு இருக்கும்? பிரம்மஜானம் ஆயிடுச்சு ஆயிடுச்சேன்னு கேட்கக்கூடாது. எந்த மாதிரி பிரம்மஜானம் இருக்கணும்? பிரம்ம மாத்திர விஷேகமான ஜானம் இருக்கணும். பிரம்மம் அதுக்குதான் பிரம்மஜானம் பேரு. இதுக்கு பிரம்மம் விஷயம் தான் இல்லையான்னு சொல்லல. ஆனா வேற ஏதோ மாதிரி தெரியல, பிரம்மமா தெரியல, வேற ஏதோ மாதிரி தெரியும். அப்போ எப்படி இருக்கிறது அந்த ஞானத்துக்கு பிரம்ம ஞானம் பேரு? பிரம்மம் மட்டும் விஷயமா இருந்தா அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு விருத்தி ஏற்படணும். மனசுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். அந்த அது அதுக்குதான் அகண்டாதார விருத்தின்னு பேரு. நீங்க எண்ணம் தமிழ் சொல்றது விருத்தின்னு வச்சுக்கலாம், மனசனுடைய விருத்தி தான் எண்ணம் சொல்றது. அதுக்கு பிரம்மம் சைதன்யம் மாத்திர விஷயமா இருக்கும். சைதன்யம் மட்டுமே, பிரம்ம சைதன்யம் மட்டும் விஷயமா இருந்தால் அதுக்கு பிரம்மஜானம் பேரு. அதனால அவித்யானிவர்த்தி வரும். அவித்யானிவர்த்தி வந்தப்புறம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கான கேட்டால் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. அதனால கர்மம் ஞானத்துக்கு சாதனம், மோட்சத்துக்கு சாதனம் இல்லைன்னு சொல்றது. கர்மம் தேவையே இல்லைன்னு சொல்லலை. என்னன்னா இந்த ஞானம் வர்றதுக்கு சித்தசுத்தி வேணும், அதுக்காக கர்மம் வேணும், எல்லாம் வேணும். அப்போ எப்படி இருக்கிறவன் இந்த மோட்சத்துக்கு அதிகாரி கேட்டா சாதனக்கு பிரத்யேகம் பண்ணு சொல்லுவோம். சாதனக்கு பிரத்யேகம்னா இது விவேகம் இருக்கணும், வைராகியம் இருக்கணும், முமுக்க இருக்கணும், சமாதிகள் இருக்கணும். கர்மம் பண்ணிருக்கணும்னு சொல்லல. ஏன் சொல்லல? கர்மம் பண்ணா தானே இந்த இதெல்லாம் கிடைக்கும், வைராகியம் கிடைக்கும், தத்துவஞானம் கிடைக்கும். தத்துவஞானம் கிடைக்கணும்னா நிச்சயம் கர்மம் பண்ணணும்னு இருக்கு. பண்ண வேண்டாம் இல்லை, பண்ணிதான் ஆகணும். நிச்சாம கர்மாக்கள் எல்லாம் பண்ணிதான் இந்த தத்துவஞானம் சித்தசுத்தி ஏற்படும். சித்தசுத்தி ஏற்பட்டாலும் தத்துவஞானம் கிடைக்கும், வைராகியாதிகள் கிடைக்கும். அப்போ யாரு மோட்சத்துக்கு யாருக்கு அதிகாரம்னு கேட்டா கர்ம பண்ணவனுக்கு. ஏன் சொல்லல? சாதன விவசாயம் பண்ணுக்கு அதிகாரம் என்ன சொல்றது? கர்ம தேவை இல்லையா? அதிகாரம் கர்ம பண்ணாதான் இந்த இதெல்லாம் கிடைக்கும்னா கர்மம் கர்மமும் கர்ம கூட இது கம்பல்சரியா இருக்குன்னு தெரியுது. அப்ப கர்ம பண்ணவன் இன்னும் அதிகாரிக்கு இன்னொரு அதிகாரி யாருன்னு கேட்டா சாதன விவசாயம் பண்ணன் மட்டும் சொல்லுவோம். இன்னும் கேட்கணும்.
சாதன விவசாய சம்பத்தி மட்டும் போறாது, கர்மாவை கூட பண்ணணும். ஏன் சொல்லல கேள்வி புரியுதா? நிச்சயமா வேணும் தான் வேணும். ஏன் நிச்சயமா வேண்டாம்? நிஷ்காம கர்மம் பண்ணாத சித்த சுத்தி வர்றதுக்கு வேற உபாயம் இருக்கா? இல்லை. அப்படின்னா கர்மம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு இருக்கு. இருக்கிறது இந்த மோட்சத்துக்கு யாரு அதிகாரின்னு கேட்டால் கர்ம பண்ணவன். நீ ஏன் சொல்லல சாதன சுவைக்கை கொண்டவன் மட்டும் தானே சொல்லியிருக்க? சாதன சுவைக்கை கொண்டவன் சொல்ல வேண்டாம் சொல்லல, அதுவும் சொல்லணும் இதுவும் சொல்லணும். இது ஏன் விடுறது? அந்த மாதிரி மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவன் சொல்லணுமே. ஏன் சொல்லல கேட்டால் என்ன காரணம் குறைஞ்சோ? அவித்யா விரோதி ஞானம் தான். அதே பத்தி சொல்லல. அவித்யா விரோதி ஞானம் இல்ல, ஞானம் நிவர்த்தி அவித்யா நிவர்த்திக்கு கர்மா தேவையா இருக்குன்னு சொல்லல. அவித்யா நிவர்த்திக்கு ஞானம் தான் தேவையா இருக்கு. ஞானம் யாருக்கு வரும்? கர்ம பண்ணவனுக்கு. சரி, கர்மவான் சொல்லணுமே. கர்மவான் இதுக்கு வருஷம் நோக்கம் மேல போகணும். மேல போனா சாதன சுவாசிய சம்பந்தம் சொல்ல வேண்டியது இல்லை. கர்மா பண்ணிதான் சாதன சுவாசிய சம்பத்தி கிடைக்கணும். சரி, அதுக்கு கர்மா பண்ணிட்டே இருந்தா ஞானத்துக்கு வராது. அவரு சொல்றது ஒரு 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 சரியா இருக்கு. இவர் என்ன சொல்றா? அவரு அவருடைய என்ன அபிப்பிராயம் நடந்து தெரியாதுன்னா, அவருக்கு என்ன கிடைக்கிறது? கர்மா அதிகாரியா? கர்ம மோட்சத்துக்கு அதிகாரி யாருன்னு கேட்டா கர்ம பண்ணவன். ஏன் சொல்லல கேட்டா ஒரு பதில் இப்படி சொல்லலாம். கர்ம பண்ணவன் சொன்னா கர்ம பண்ணிட்டே இருக்கணும். இப்போ மோட்சம் வரைக்கும், மோட்சம் வரைக்கும் கர்ம பண்ணிட்டே இருக்கணும்னு வரும் இல்லையா? கர்மவான் அதிகாரி, சாதன வைராகியவான் அதிகாரி சொல்ற மாதிரி, வைராகியம் இருக்கிறவன் அதிகாரி, முமுட்சம் இருக்கிறவன் அதிகாரி சொல்ற மாதிரி, கர்ம பண்ணவன் அதிகாரி சொல்றதா இருந்தால் கர்ம பண்ணிட்டே இருக்கணும்னு வரும். எந்த வரைக்கும்? மோட்சம் வரைக்கும். மோட்சம் வரைக்கும்னா ஞானம் கிடைக்கிற வரைக்கும். சரி, பண்ணிட்டே இருக்கணும் மாத்தம் தானே இல்லை? அப்படி இருந்தால் சன்னியாசம் இங்கே எப்ப பண்றது? சன்னியாச விதிகள் எல்லாம் வருஷமா போயிடும். சன்னியாசம் யாருக்கு? கர்மாக்களை விட்டு தானே சன்னியாசம் எடுக்கணும். அப்ப சன்னியாசம் வேணும் வேணும்னு சன்னியாசம் கம்பல்சரியா சொல்றது உபனிஷத்து. எங்க பார்த்தாலும் ஜெகதைவசி தத்மேயம் செட்டு பிரத்யக் பரம்பரம். ஜெகதா ஏவ தியாகம் பண்ணவனுக்கு தான் அது கொடுது. தியாகம்னா சன்னியாசம் இல்ல. இந்த கர்மாக்களை சொல்ற அக்னிஹோத்ராதி கர்மாக்கள். அப்ப அக்னிஹோத்ராதி கர்மாக்களை தியாகம் பண்ணிதான் சன்னியாசம் வாங்கிக்கணும். அப்புறம் தான் அந்த சன்னியாச நிஷ்டையில் ஏகாந்தமா இருந்துட்டு, ஏகாந்தமா இருக்கிறது தான் சன்னியாச நிஷ்டை. அப்படி ஏகாந்தமா இருந்துட்டு ஆத்ம தியானம் பண்ணவனுக்கு இது தத்துவ ஞானம் ஏற்படுறது, அவித்யாதி ஏற்படுறது சொல்லணும். அது வேற, அது தத்துவ ஞானியை பத்தி சொல்றது. கர்மணி அகர்மையை பத்தி, அவருடைய கர்ம கர்மம் இல்ல. கர்மா கர்மா சொல்றது அந்த கர்த்தத்துவம் புத்தியோட பண்றதுக்கு தான் கர்மான்னு பேரு. அது போயிடுச்சுன்னா பண்ண மாதிரி பெரியதா இருந்தா கூட கர்மா இல்ல. புரியுதா? பண்ண மாதிரி நமக்கே தோன்றது, அவருடைய திருஷ்டியில கர்மா கிடையாது. அது இருக்கட்டும். அப்போ இது ஒரு பதில் என்னன்னா, கர்ம காரணம், கர்மா கர்மவான் அதிகாரி. அந்த அதிகாரிக்கு இன்னொரு விசேஷம், கர்மவானா இருக்கணும். கர்மவானா இருக்கணும் கூட சொல்றதா இருந்தால் வரக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டா, அந்த கர்ம பண்ணிட்டே இருக்கணும்னு வரும். எந்த வரைக்கும்? தத்துவஞானம் அடையிற வரைக்கும். சரி, அப்படி இருக்கட்டும் கேட்டா அந்த சன்னியாச விதிகள் எல்லாம் வியர்த்தமா போயிடும். யாரை குறிச்சு, யாரை உத்தேசித்து சன்னியாசம் விதிக்கிறது? எல்லாரும் கர்மா பண்ணிட்டே இருந்ததுக்கு இருக்கணும்னா எப்போ சன்னியாசம்? கர்ம சன்னியாசம் எப்போ? அப்போ இவன் என்ன வச்சுருக்கா? இந்த வைராக்கியம் வந்தால் கர்மம் விட்டுணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம், இந்த கர்மா எதுக்கு பண்றதுன்னு கேட்டா சித்த சுத்திக்காக பண்றதுன்னு தானே சித்தாந்தம். திராவிடந்தே ஆகியிருக்க சகாயே கர்மபித்வத்வே ததோ ஜானம் பிரவர்த்ததே. சகாயேனா சித்த வாசனைகள் நடத்தும். சகாயம்னா மொத்த கஷாயம் இல்லை, சித்த வாசனைகள், சித்தத்தினுடைய வாசனைகள், ஃபீலிங் பல இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகணும். அதெல்லாம் போடுறது கர்மான்னு சொல்றது. அப்ப கர்மத்தினுடைய உபயோகம் அங்கேதானே இருக்கு. இந்த ஒரு உபயோகம் இகஜன்மனி பண்ணக்கூடிய கர்மத்துக்கும் மட்டுமில்ல, ஜென்மாந்திரத்தில் பண்ணக்கூடிய கர்மத்துக்கும் இந்த உபயோகம் இருக்கு. ஜென்மாந்திரத்துல போன ஜென்மத்துல, போன ஜென்மத்துல பண்ண, என்ன போன எத்தனை ஜென்மாவது இருக்கு?
ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ணக்கூடிய கர்மத்துக்கும் சித்தசுத்தி கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அப்ப அப்படின்னா என்ன வருது, இந்த ஜென்மத்திலே கர்மா பண்ணி ஆகணுங்கிறது இல்ல, புரியுதா? இந்த ஜென்மத்திலே கர்மம் வேணும் என்ற நிர்பந்தம் இல்லை. அதிகாரி யாருன்னு கேட்டா எது சொல்லணும், இது ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. அதிகாரி யாருன்னு கேட்டா அதிகாரி அதிகாரினா என்ன, அதிகாரிங்கிற வேறு என்ன அர்த்தம்? நீ இப்ப நமக்கு வைராகியாதிகள் இல்லை, நம்ம வேதாந்த விசாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, வைராகியாதிகள் இல்லாம வேதாந்த விசாரம் பண்றதா இருந்தா தப்பு ஒன்றும் இல்லை, அதனால பாவம் ஒன்றும் ஏற்படாது, மோட்சம் கிடைக்காது அவ்வளவுதான். மோட்சம் கிடைக்காது அவ்வளவுதான், வேற அனர்த்தம் ஒண்ணும் இல்லை. இருந்தா பிரயோஜனம் தான், இருந்தா கூட கிடைக்கிறது பிரயோஜனம் தான். விவேகம் ஏற்படுது இல்லையா, ஒரு லௌகிகமான ஒரு விவேகம் ஏற்படுது இல்லையா, அது அப்புறம் உபயோகம் இருக்கலாம். அப்புறம் வைராகியம் வரதா இருந்தா உபயோகம் இருக்கு. அதனால அதிகாரினா யாரு, எப்படி இருக்கக்கூடியவன் பண்றதா இருந்தால் இந்த வேதாந்த விசாரம் தத்துவஞானத்தை கொடுக்குமோ அப்படி இருக்கக்கூடியவன் அதிகாரி. எப்படி இருக்கக்கூடியவன் இந்த தத்துவ விசாரத்தை பண்றதா இருந்தால் ஞானம் வரைக்கும் போகுமோ அப்படி இருக்கணும், அவனுக்கு அதிகாரின்னு பேரு. எப்படி இருக்கக்கூடியவன், சாதன சுத்தேதம் பண்ணதா இருக்கக்கூடியவன், எவ்வளவுதான் சொல்லணும், கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடியவன் சொல்ல வேண்டாம். என்னன்னா சாதன சுத்தேயம் இருக்கிறவர், விவேகம் வைராகியம் சமாதிகள் முமுட்சுத்துவம் இந்த நாலு அம்சங்கள் இதுதான் சாதன சுத்தேயம். இது நாளும் இருக்கிறவன் விசாரம் பண்றதா இருந்தால் கண்டிப்பா இந்த தத்துவ ஞானம், அது இந்த ஜென்மத்திலும் கன்ஃபார்ம் பண்ணல, இந்த ஜென்மத்திலும் ஏதோ ஒரு ஜென்மம் கிடையாது, கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் கிடையாது, இதுதான் சொல்லியிருக்கோம். அதுக்கு கர்மானுஷ்டானவான்னு கூட சொல்றதா இருந்தா என்ன ஒரு குழப்பம் இருக்கு, ஜென்மாந்திரத்தில் பண்ணக்கூடிய கர்மா கூட போதும். சில பேருக்கு பால்யத்திலிருந்தே வைராக்கியம் இருக்கு, அவளும் கர்மம் பண்ணணுமா? வேண்டியதில்லை. ஏன்னா சாதன சுத்திய சம்பத்தி இருக்குன்னா கர்மம் பண்ண வேண்டியதில்லை, இல்லைன்னா கர்மம் பண்ணணும், சொல்லுவான். அது சாதன சுத்திய சம்பத்தி இருக்கா இல்லையான்னு யாரு டெஸ்ட் பண்றது, நம்மளே டெஸ்ட் பண்ணணும், இன்னொருத்தர் இல்லை. எனக்கு சாதன சுத்திய சம்பத்தி இருக்காம இன்னொருத்தரை கேட்டு புரிஞ்சுக்க வேண்டியதில்லை, எனக்கு தெரியும் இல்லையா, விவேகம் இருக்கா, வைராகியம் இருக்கா, சமாதிகள் இருக்கா, மோட்சேட்சை இருக்கா, மோட்சேட்சை இருக்க இருக்க இருக்காது. சம்சாரம் திருப்பி ரீபர்த் வரணும் தான் ஆகிரகம், இப்படியே இதோட போ எல்லாம் போயிருக்கணும், திருப்பி வரணும், வந்துட்டே இருக்கணும்னு தான் நமக்கு உற்சாகம். திருப்பி சம்சாரமே வேண்டாம் என்கிற ஒரு எண்ணம் வருதுல்ல, பேசுறதோ தான் வராது, சாதாரணமா வராது, வரக்கூடாது என்றது இல்லை. உங்களுக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்றோம் நான் சொல்ல வரல, இருக்கலாம், சாதாரணமா பேசுறவாளுக்கும் சாதாரணமா இருக்காது. நமக்கு இருக்குன்னு ஒரு தோணும், நமக்கு பல கஷ்டங்கள் ஏற்படும் போது எல்லாம் ஒரு கஷ்டம், அந்த அது வைராக்கியம் இல்லை, அது நமக்கு அந்த சுகத்தில் வந்து வைராக்கியம் வரணும். எல்லாமே கஷ்டம் சொல்றதற்கு எந்த இடத்துல கஷ்டம் சொல்றதோ அந்த கஷ்டத்தை பரிகரிக்கிறதுக்கு ஒரு உபாயம் காஞ்சுன்னா சுகமா போயிருக்கு, அதுக்கு வைராக்கியம் பேர் இல்லை இல்லையா. அதனால என்ன சொல்ல வரேன், கர்மானுஷ்டானவான் அதிகாரியும் சொல்றதா இருந்தால் ஜென்மாந்திரத்தில் பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு உபயோகம் பண்ண சொல்ல முடியாது போயிடும். என்ன காரணம் கேட்டா, அதிகாரிக்கு அதிகாரி யாருன்னு கேட்டா இந்த ஜென்மத்தில் என்னால தெரிஞ்சுக்க முடிகிற அம்சத்தை தான் அதிகாரியோட விஷய உங்களோட சாஸ்திரிய பாஷை சொன்னா உங்களுக்கு கஷ்டமா போயிடும், அதான் எனக்கு அந்த பாஷை தான் தெரியும், அதுதான் கஷ்டம். வாக்கியார்த்தங்கள் உங்களுக்கு எப்படி சொல்லணும், தவேவ அதிகாரி விசேஷனம் பவதி எத இகஜன்மனி மயி விருத்திதையா மயா அவகந்தம் செக்கதே தவேவ அதிகாரி விசேஷனம் பவதி. சுலபமா சொல்ல, இது சாஸ்திர பாஷை தெரிஞ்ச வாழ்க்கையெல்லாம் சுலபமா அர்த்தமாயிடும். எனக்கு இருக்கிறதா எனக்கு எது தெரியுமோ அதுக்குதான், அதுதான் என்னுடைய விசேஷமா வச்சுக்கணும். மோட்சத்துக்கு யார் அதிகாரி, இப்படி இருக்கக்கூடியவன் அதிகாரி சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் அந்த அதிகாரியுடைய ஒரு விசேஷனம், அவனுடைய யோகியதை. எந்த மாதிரி யோகியதை சொல்லணும் அவனுக்கு, கர்மானுஷ்டானம் என்ற ஒரு யோகியதை சொல்லலாமா கேட்டா சொல்லக்கூடாது. என்னன்னா போன ஜென்மத்துல பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு உபயோகம் சொல்லி ஆகணும், புரியுதா? போன ஜென்மத்துல நான் பண்ண கர்மாக்களுக்கும் இந்த ஜென்மத்துல எனக்கு உபயோகம் இருக்கிறதா சொல்லி ஆகணும். ஆனா போன ஜென்மத்துல நான் கர்மம் பண்ணி இருக்குமோ இல்லையா எனக்கு இப்போ கண்டுபிடிக்க முடியுமா, தெரியாது. அதனால இந்த ஜென்மத்துல என்ன எனக்கிட்டு இருக்கிறதா எனக்கு எது கண்டுபிடிக்க முடியுமோ அதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷனா சொல்லணும், புரியுதா? இந்த ஜென்மத்துல எனக்கிட்டு இருக்கு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியணும்,
அது எதெல்லாம் இருக்கோ அதுதான் அதிகாரியுடைய விசேஷம் சொல்லணும். வேற எதுவும் அதிகாரியுடைய விசேஷம் சொல்லக்கூடாது. அது எனக்கு குவாலிஃபிகேஷனா வைக்கக்கூடாது. இப்போ நான் மூச்சுவா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? மோட்சாதிகாரியா இருக்கணும்னா எதெல்லாம் இருக்கணும்? சாதன குருத்தே சம்பத்தி இருக்கணும் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சாதன குருத்தே சம்பத்தி இருக்கணும். இங்கே சன்னியாசம் இருக்கலாம், சாதன குருத்து சம்பத்தி இருக்கணும். இது மட்டும்தான் சொல்றது. இது இருக்கா இல்லையா என்னால கண்டுபிடிக்க முடியுது. கர்மானுஷ்டானம் பண்ணி இருக்கணும் சொன்னா என்ன, இப்ப இந்த ஜென்மத்தில் பண்ணணுமா? அப்படி இல்லை, போன ஜென்மத்தில் பண்ணா கூட போதும். போன ஜென்மத்தில் பண்ணா கூட போதும்னா அது இப்ப என்னால கண்டுபிடிக்க முடியுமா? போன ஜென்மத்தில் நான் பண்ணி இருக்கேனோ இல்லையோன்னு தெரியாது எனக்கு. அப்போ போன ஜென்மத்தில் ஒருவேளை பண்ணலைன்னா என்னுடைய மோட்ச பிரயத்னம் வெற்றமா போயிடும். அதனால கொஞ்சம் பண்ணலாம், அது அனாவசியம். புரியுதா? எனக்கு பால்யத்திலிருந்தே சஞ்சீத கர்மாவில் சஞ்சீத கர்மாவில் இப்போ அதனுடைய பலம் இருக்கு. அந்தக்கரண சுத்தி, அந்தக்கரண சுத்தின்னா அந்த அந்தக்கரணம் இங்கே இருக்கு திருமொழியம். அந்த சூழலிருந்து தான் போயிருக்கு. அந்தக்கரணம்னா சூப்பர் சேர்த்து சேர்ந்தது. அது இப்போ இந்த இந்த சூழல் அந்த அந்த அந்தக்கரணம் தான் இங்கே இருக்கு. அந்த அந்தக்கரணம் அப்பொழுதே கர்மாக்கள் பண்ணி சம்ஸ்கிருதமாக வச்சிருக்கேன். அதே வந்து இப்போ புது ஒரு வேறொரு சூழல் சேர்த்து போய் சேர்ந்தது. அவ்வளோதானே, அவ்வளோதானே. அப்ப அந்தக்கரம் அந்த அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் அப்படியே இருக்கு, அது எங்கேயும் போகல. அதனால அது கிளியரா பண்ணி வச்சிருக்கேன். அதனால அப்படி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த பால்யத்திலே வைராக்கியம் இருக்கும். ஏன்னா கர்மானுஷ்டம் பால்யத்திலே வைராக்கியம் இருந்தா நீங்க கர்மானுஷ்டானம் பண்ணாதே இருக்கிறதுக்கு ஒரு கேட்க வேண்டாம். இருக்கு இல்லையா இதனுடைய பலமோ இந்த வைராக்கியம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கர்மா பண்ணலையே, இதனால ஒரு அப்படி வேண்டாம், அனாவசியம். அது உடனே சன்னியாசம் வாங்கிக்கலாம். ஏன்னா சன்னியாசம் வாங்கிக்காம கிரஸ்தனா இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக பண்ணும். கிரஸ்தனா இருக்கிறதா இருந்தால் இப்ப வைராகியம்ங்கிறது ஆந்தரம், ஆந்தரிகமா இருக்க ஒருத்தர் வைராகியம் இருக்கிறதே கிரஸ்தனா இருக்கிறதா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இதனகால்கள் அப்படிதான் இருந்துருக்கான். மூச்சுவாவே முக்தனாக இருந்துருக்கேன் இல்லையா? அப்ப அது இது வந்து ஆந்தரிகம், இன்னொருத்தருக்கு காமிக்கிறதுக்கு இல்லை. வெளியில மற்றவாக்கு காமிக்கிறதுக்கு கிரஸ்தனா இருக்கலாம், வேற விதமா இருக்கலாம். ஆனா கிரகஸ்தன் கிரகஸ்தாசிரமம் என்கிற ஆசிரமம் எடுக்கிறதா இருந்தால் கர்மாக்கள் பண்ணாம இருக்க முடியாது. இவருக்கு வைராக்கியம் இருந்தாலும் புரியுதா? வைராக்கியம் இருக்கு, அப்ப எதுக்கு கர்மாக்கள் பண்ணணும்? கேட்கக்கூடாது. உங்களுக்கு கிரகஸ்தாசிரமம் இருக்கு இல்லையா? நீங்க கர்மாக்கள் பண்ணதுக்கு உத்தேசம் உங்களுக்கு இல்லைன்னா வைராக்கியமும் இருக்குன்னால் சன்னியாசம் வாங்கிக்கலாம். கர்மாக்கள் பண்ணலன்னா பிரத்யவாயம் கிடையாது, பாபம் கிடையாது. அந்த கிரகஸ்தனுடைய வேகத்தை போட்டு கர்மாக்கள் பண்ணாம இருக்கிறதா இருந்தால் பாபம் வரும். இப்படி எல்லாம் சுதி இருக்கு. அதனால கர்மானுஷ்டானம்ங்கிறது இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துலங்கிற ஒரு நிர்பந்தம் கிடையாது. சித்த சுத்தி இல்லைன்னா இந்த ஜென்மத்துல பண்ணும், இருக்குன்னா பண்ண வேண்டியது இல்லை, அவ்வளவுதான். அந்த வேதாந்தசாரம் ஒரு புத்தகம், வேதாந்தசாரத்துல அதிகாரினா யாருன்னு கேட்டா பெரிய ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ். அது எல்லாரும் பல பேர் கண்டஸ்தம் பண்ணி வச்சிருக்கோம். அது நல்ல ஒரு சென்டென்ஸா தெரியுது. அதிகாரி விதி, இப்ப ஞாபகம் இல்லையா தெரியும், நான் முன்னாடி கண்டு சொன்ன அதிகாரீக விதிவத அதீத வேத வேதாங்கத்தேன ஆபாதத அதிகத அகில வேதாத்த அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா நிக்கில அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா அனுஷ்டித கர்மபிஹி நிக்கில நிர்கத நிக்கில கல்மச சுவாந்த சாபன சதுஷ்டய சம்பன்ன. அதிகாரியமா யாரு கேட்டால் அதெல்லாம் எழுதலை விதிவதீதம் வேதாந்தசாரம் இருக்கு இல்லையா அதுல இருக்கு இந்த லைன் அதிகாரியும் விதிவதீத வேத வேதாந்தேன அதிகத அகில வேதார்த்த வேதாத்தியனம் பண்ணணும் வேதாந்தாத்தியனமும் பண்ணணும் வேதார்த்த ஜானம் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன விசாரம் பண்ண போறது கேட்டா ஆபாததா அதிகத அகில வேதார்த்த நிர்ணயம் பண்ணவர்கள், நிர்ணயம் பண்ணலை இன்னும். சாதாரணமாக வேதாத்தை சாமர்த்தியம் இருக்கணும், நிர்ணயம் இல்லாம இருக்கணும். இப்போ வேதாந்த விசாரம் பண்றதுக்கு யாரு அதிகாரின்னு கேள்வியோட பதில்கள் இது, புரியுதா? வேதாந்த விசாரம் பண்றதுக்கு யாரு அதிகாரி கேட்டா பிரம்ம ஜிக்யாசம் இருக்கிறது அதிகாரி உடனே சொல்லக்கூடாது. பிரம்ம ஜிக்யாசம் என்ன அப்படி, பிரம்மம் என்ன என்ன, பிரம்மம் என்ன என்ன என்கிற ஜிக்யாசம் அப்படி இல்லை. பிரம்மம்னா என்னங்கிற ஒரு ஜிக்யாசம் போறாது நமக்கு. அதனால உடனே விசாரத்தை கொண்டு வர முடியாத வர எப்படி இருக்கணும்? சாதன சௌக்கிய சம்பந்தமா இருக்கணும், இருக்கட்டும். சாதன சௌக்கிய சம்பந்தமா இருந்தாலும் விசாரம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும்.
அது கூட இருந்தா தானே விசாரத்துக்கு ஐச்சல் வர முடியாது. சாதன சிகிச்சை சம்பத்திங்கிறது விசார சாமர்த்தியம் இல்லாமையும் இருக்கலாம், புரியுதா? ரொம்ப அந்த கரணக்கு ரொம்ப சுத்தாத்மாவா இருக்கும். அந்த கரண நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் சில பேர் இருக்கா. ஸ்ரீரமணரை பத்தி எப்படி சொல்லணும்னா, அவருக்கு ஜென்மாந்திரத்து விகாரமா இருக்கும் சொல்லணும். அவரை பத்தி ஏதாவது சொல்லணும்னா, அவர் இந்த ஜென்மத்துல ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா ஜென்மத்திலும் ஆயிருக்கும் சொல்லணும். அப்படியே அவன் முன்னாடி ஆயிருக்கு. அவருக்கு ஒரே ஒரு பிராரம்பம், இந்த ஒரு சரீரம் கிடைக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. முன்னு போய் இந்த ஒரே ஒரு கர்ப்ப ஏவ ஏகத்யான வாமதேவ பிரதி பிரதிபேதே அகம் மனிதபவம் சூரியஸ்தான் இருக்கு. இது கர்ப்பத்திலிருந்தே வாமதேவன் சாட்சாத்காரம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன வெளியில் வரணும், எடுத்து வெளியில் வரணும் கேட்டா, வெளியில் வரணும் பிராரத்தம் இருக்கலாமோ இல்லையோ. சாட்சாத்காரம் இருந்தா பிராரத்தம் போயிடுமா? கண்டிப்பும் தானே போயிடும். அந்த பிராரப்தத்துக்காக வெளியே வருவான், புரியுதா? அப்படின்னா ரமணரை பத்தி கேட்டா என்ன சொல்லணும், அவருக்கு எல்லாம் ஆயிடுச்சு, விசாரமும் ஆயிடுச்சு, வேதாத்தியனும் ஆயிடுச்சு, கர்மவும் ஆயிடுச்சு, சித்தசுத்தியும் ஆயிடுச்சு. அவருக்கும் கொஞ்சம் பிராரத்தம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஏதோ ஒரு வயசுல இதெல்லாம் அதிவேகமா ஆயிடுச்சு. கேன்சர் எல்லாம் சரீரம் நம்பி அதே அவரோட ஒண்ணும் ஒட்டல. அப்ப அதனால அவரே உதாரணமா வச்சுட்டு விசாரம் அனாவசியம், கர்ம அனுஷ்டான அனாவசியம் சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் உங்களுடைய உங்களுக்கு என்ன பண்ணணும் கேட்டா இன்னொருத்தருக்கு உதாரணம் இல்லை. யாராவது முத்தரா இருக்காரோ அவருக்கு இப்படிதான் வியாக்கம். யாரை பத்தி கேட்டாலும் முத்தராவே இருந்துருக்காங்க கேட்டா அதுக்குதான் வியாக்கம். பிராரதம் இருக்கு, பிராரதம் நம்மளுடைய சக்தி. அதான் பிராரதம் அவருக்கு, அதனால அவருக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிராரதம் இல்லை. வேதாந்த விசார சக்தி யாருக்கு இருக்கணும், வேதாந்த விசாரம் பண்றதுக்கு பண்றதுக்கு யாருக்கு யோகியதை இருக்கோ அவருக்கு இருக்கணும். ரமணன் எங்களுக்கு வேதாந்த விசாரம் பண்றதுக்கு ஐசிண்டு வர வேண்டியது இல்லை அப்படின்னு அவருக்கும். ஏன் கேட்டா அவருக்கு முன்னாடி ஆயிருக்கும். அது மட்டும் இல்லை, அவருக்கு வேதாந்த விசார சக்தி இல்லையா இருக்கா இல்லையா நம்ம பரீட்சை பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இப்ப இங்க சொல்லக்கூடிய சக்தினா என்ன, சாஸ்திரா வாக்கியார்த்த நிர்ணய சாமர்த்தியம். இதுதான் வாக்கியத்தினுடைய அர்த்தம் நிர்ணயம் பண்றதுக்கு என்ன சாமர்த்தியம் வேணும், சாஸ்திராந்திர பரிஜானம் வேணும். இதுதான் புத்தி இருக்கணும், சாஸ்திராந்திர பரிஜானம் இருக்கணும். பதவாக்கிய பிரமாணஜேன ஆச்சாரியன நிர்ணயோ வேதாசாங்க பதசாஸ்திரம் வியாகரண சாஸ்திரம், வாக்கியசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம், பிரமாண சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம், இது இதெல்லாம் அவதானம் பண்ணி இருக்கணும். வேத மூலாத்தியனம் இருக்கணும், அங்காத்தியனம் இருக்கணும், சர்வோபரி புத்தி சாமர்த்தியம் இருக்கணும். இது இருந்த சாதனை சம்பத்தியும் இருக்கணும். அவனுக்கு தான் விசாரத்துக்கு அதிகாரம், இன்னொருத்தருக்கு பூர்ணமான அதிகாரம். பூர்ணமான அதிகாரம் தான் அவருக்கு தான். என்னன்னா இல்லத்தான் விசாரம் இப்படி பண்றது, விசாரம் பண்றதுக்கு ஒரு இப்படியோ இப்படியோ எங்கிற ஒரு விசாரம் பண்றதுக்கு ஒரு உதிர்க்கணும் இல்லையோ. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவருக்கு அதிகாரம் சொல்ல வர அதிகாரம். அதுக்காக தான். ஆனா இது எப்படி, இந்த சாஸ்திராத்தியனம் எல்லாம் இந்த ஜென்மத்திலே, அதுவும் இப்படி இல்லை, இந்த ஜென்மத்திலே பண்ண வேண்டியது இல்லை. குருக்கருக்கு ஜென்மம் ஆரம்பத்திலிருந்து ஒன்றும் பண்ணாமே அப்படியே அந்த சாமர்த்தியம் வருதுன்னா ஜென்மாந்திரத்தை அத்தியனம் பண்ணணும் சொல்லணும், அவ்வளோதான். பண்ணி இருக்கும் சொல்லணும். இது ஒன்றும் நிர்பந்தப்படுத்த முடியாது, அதனால இது ஒன்றும் நிர்பந்தப்படுத்தலை. சாதன தோஷ சம்பத்தி ஒன்றுதான் நிர்பந்தம். சாதன தோஷ சம்பந்த பிரமாதா விசார யோகி, அதுவும் வேணும். விசாரம் பண்றதுக்கு அவருக்கு தான் அதிகாரம். சாதன தோஷ சம்பத்தி இருந்தாலும் விசாரம் பண்ணாம விசார சாமர்த்தியம் இல்லாதவருக்கு யோக மார்க்கம் இருக்கும். சாதன தோஷ சம்பத்தி இருக்கு, ஆனா விசாரம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்குமா கேட்டா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த விசார சாமர்த்தியம் புத்தி சாமர்த்தியம் என்ன, இப்போ சில பேர் இருக்கலாம் ரொம்ப நிஷ்கலங்கரா இருக்கு, அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம் நிஷ்கலங்கமா ரொம்ப கடிதமா இருக்கு, அந்த கரணம் அந்த மாதிரி இருக்கு. நமக்கு ஒருத்தருக்கு புத்தி சாமர்த்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த கரணம் சுத்தமா இல்லைதானே அர்த்தம், அந்த கரணம் சுத்தமா தான் இல்லைதானே அர்த்தம். அந்த கரணத்துல போல மனசுல புத்தினா மனசு தானே, இந்த புத்திக்கு புத்தி சாமர்த்தியம் என்ன சொன்னா உடனே அந்த சொன்ன விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. சுசாமி சொல்லுவாங்க அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ்னா என்ன, சொன்ன விஷயத்தை உடனே கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியம் யாருக்கு இருக்கணும், யாருடைய அந்தக்கரணம் சுத்தமா இருக்கோ அவருக்கு இருக்கணும், நார்மலி இருக்கணும். ஆனா நம்மளுடைய பரிச்சயத்துல பல பேர் இருக்கோம் இருக்கலாம், ரொம்ப சாதுவா இருக்கு, ரொம்ப சித்தாந்தக்கரணா இருக்கு, ஆனா சொன்னா விசாரணை ஒன்று கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை,
ஒரே ஒரு பாவம் அந்த மாதிரி இருக்கா இல்லையா? ஏன் எப்படி இருக்கிறது? ஐயோ பாவம் சொல்றது இல்லையா? என்ன அப்படி ரொம்ப சுத்தரா இருக்காரு? இவருக்கு இவருக்கு அந்த கிரணம் சுத்தமா தானே இருக்கணும். அவர் அந்த கிரணம் ஒரே சுத்தமா இருக்கு, ஒன்னும் சுத்தமா இருக்கு. கல்மசமே இல்லை, இன்னொருத்தரை பத்தி அதிகமே நினைக்கிறது இல்லை, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவருக்கு அந்த கிரம சுத்தம் தானே? நீ அப்போ விசார சாமர்த்தியம் இருக்காது. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க சொல்றது ஒண்ணு புரியல, சொல்லுவா இல்லையா? என்ன காரணம்? அந்த மாதிரி இருக்கலாம் பல பேருக்கு, என்ன காரணம்? சுத்தமா தானே இருக்கு அந்த கிரணம். அப்படி கேட்டா அந்த கிரணத்துல ரெண்டு விதமான அசுத்திகள் இருக்கலாம், திருஷ்டமான அசுத்தி, அதிருஷ்டமான அசுத்தி. நான் முன்னாடி இந்த விஷயம் சொல்லியிருக்கேன், திருஷ்டா சுத்தி ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திருஷ்டா சுத்தினா ராகத்வேஷாதிகள், அதிருஷ்டமான அசுத்தினா பாபம். இப்ப இவருடைய நமக்கு புத்தி சக்தி கிடைக்கணும்னா இவரை மாதிரி இருந்தா ஏன் புத்தி சக்தி இல்லை? ராகத்வேஷாதிகள் இல்லை இல்லையா? அவருக்கு ராகத்வேஷாதிகள் இல்லை, உண்மைதான். இப்போ ரொம்ப சாதுவா இருக்க இன்னொருத்தரை பத்தி தப்பா சக்கரத்தில் கூட நினைக்க மாட்டா, அந்த மாதிரி இப்படி எல்லாம் சொல்றது இல்லையா? அதனால என்ன அர்த்தம்? ராகத்வேஷாதி ரூப திருஷ்டா சுத்திரம் நாஸ்தின் அர்த்தம். ராகத்வேஷாதிகள் ஒன்றும் இல்லைதான அர்த்தம். விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு பிரதிபந்தகமான ஒரு பாவம் இருக்கலாமே, அது இல்லையா? யாரு பாக்குறது? அது இருக்கலாம் இல்லையா? அந்த சொல்ற விஷயத்தை உடனே கிரகிக்கிறதுக்கு ஒரு பாபம் பிரதிபந்தகமா இருக்கலாம், ஒரு அப்செட்டில் இருக்கலாம் அந்த பாபம். அது இல்லையானு யாரு பாக்குறது? இருக்கலாமே. ஆனா அந்த பாபம் இல்லைன்னு வச்சிருந்தோம், விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு பிரதிபந்தகமான ஒரு பாபம் இல்லைன்னு வச்சிருந்தோம், அவருக்கு ராகத்வேஷாதிகள் இருந்தாலும் விஷயத்தை நல்லா கிரகிக்க முடியும். எனக்கு எத்தனையோ ராகத்வேஷாதிகள் இருந்தாலும் எனக்கு அந்த பாபம் இல்லைன்னா சொல்ற விஷயத்தை உடனே கிரகிக்கிறதுக்கு எனக்கு என்ன, எனக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இருக்கலாம். எப்படி எனக்கு பாபம் இல்லைன்னு சொல்ல முடியும்? பாபம் இல்லைன்னா அந்த பாபம் இல்லைன்னா வேற பாபங்கள் பலவிதம், எத்தனையோ பாபங்கள். விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு ஞானத்துக்கு பிரதிபந்தகமான ஒரு பாபம், வேற சரீரத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாபம், இத்தனை எத்தனை பாபங்கள் இருக்கிறாங்க இல்லையா? நமக்கு கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சம்பந்திகளுக்கு எல்லாமே கஷ்டம், இப்படி இருக்கலாம், அது ஒரு பாபம். என்ன வார்த்தக்கியத்திலும் சில பேர் எத்தனையோ கிரகிக்கல, என்னென்னா கிரகிக்கிறது உண்டு, அது ஒரு இதுன்னா ஒன்றும் வார்த்தக்கியம் இருந்தால் கிரகிக்க முடியாது அந்த மாதிரி சொல்ல முடியாது. பால்யம் இருந்தால் கிரகிக்க முடியாது, எவ்வளவு இருந்தாலும் கிரகிக்கிறது இல்லை சில பேர். இல்லை பாபம்ங்கிறது வேற ஒன்று, வாசனைங்கிறது வேற ஒன்று. பாருங்க, சம்ஸ்காரம் வாசனை பாபம் ரெண்டும் வேற. வாசனைங்கிறது பாபம் இல்லை, பாபம் வேற வாசனை வேற, பாபம் வேற வாசனை வேற. ஸ்ருதிஸ்மிருதிபியாம் விஹிதாஹ வ்ரதாதயஹ புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம் நாராயணிய. ஸ்ருதிஸ்மிருதி எத்தனையோ வ்ரதங்கள் இருக்கு, இதெல்லாம் பண்ணா பாபங்கள் போயிடும், அந்த வாசனை போகாது. இதனால தெரியுது பாபம் வேற வாசனை வேற. வாசனை நமக்கு தெரியும், நமக்கு எந்த இடத்துல விஷயத்தில் வாசனைனா அதனால வாசனை மூலமா நம்ம மனசு மனசுக்கு ஒரு ஒரு இன்க்ளினேஷன் வருது, அங்கே அங்கே போடுறது மனசு. என்ன காரணம்? வாசனை இருக்கிறதுனால. பாபம் மட்டும் இல்லை, பாபம் இல்லைனாலும் போடுறது, வாசனை இருக்கா இல்லையா நமக்கு தெரியும், பாபம் இருக்கா தெரியாது. அதனால பாபம் இல்லைன்னா நமக்கு அந்த விஷயத்தை கிரகிக்க முடியும். ஆனா இப்போ பாபமும் இருக்கக்கூடாது, வாசனையும் இருக்கக்கூடாது, நித்தசுத்தி வரணும் தான். ரெண்டும் இருந்தா தான் இப்போ விஷயத்தை கிரகிக்கக்கூடிய விஷயத்தை நன்னா சொன்ன விஷயத்தை வாக்கியார்த்தத்தை, வாக்கியார்த்தம் தத்துவமஸ்தியாதி வாக்கியார்த்தம் வேற ஒன்றும் இல்லை, இந்த பதசு சொல்ல வாக்கியத்தினுடைய அர்த்தம் உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்ன ஒருத்தர் பிரிச்சுன்னு சொல்றதா இருந்தால் இப்படிதான் கிரகிக்கணும், இப்படி கிரகிக்கக்கூடாது சொல்றதா இருந்தால் என்ன அவர் சொல்ல வர்றது? அவர் என்ன யோசிச்சுருக்கோ, அவருடைய அபிப்பிராயம் என்ன ஏதோ அது அப்படியே கிரகிக்கணும் இல்லையா? அப்படியே கிரகிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம், அதுக்கு பிரதிபந்தகமான பாபம் இருக்கக்கூடாது, மட்டுமில்ல ராகத்வேஷாதிகளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதிகாரின்னு சொல்லலாம். இதுதான் இந்த வாக்கியத்தில் சொல்ல வருது, அதிகாரிக்கு விதிவத ஜீவ வேத வேதாந்தத்தேன ஆபாத அதிகத அகில வேதா ஆபாத ஆபாதம் சாதாரணமா முடிவு பண்ணல, மேல மேல உபரிப்ளவமா அதிகத அகில வேதார்த்த அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்திரேவ அனுஷ்டித கர்ம கர்மானுஷ்டான வாக்கியத்திலே இருக்கு. அதனால கர்மானுஷ்டானத்தினால நிர்கத நிகில கல்மச சுவாந்த சுவாந்தகன அந்த கிரணம் எப்படி இருக்கக்கூடிய அந்த கிரணம்?
நிர்கத மிசில கல்மசுவாந்த, நிர்கதமான மிசில கல்மசத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த கரணம், கல்மசம் இல்லாத அந்த கரணம், அந்த அந்த கரணத்தோடு கூடி இருக்கிறவன் சாதன சதுஷ்டய சம்பன்ன பிரமாதாதம். இது வந்து பாக்கி எல்லாம் இருக்குங்க, சாதன சதுஷ்டய சம்பன்ன பிரமாதா அவர்தான் லட்சணம். ஐயா இதாக சொல்ற மாதிரி பாக்கி எல்லாம் அனாவசியம், அனாவசியம் இல்லை, உங்களை பரிச்சயப்படுத்துறதுக்கு லட்சணம் தான். இது லட்சணம்னா ஜலப்பிரயோஜனம் சொல்லணும், ரூபரஹிதத்துவத்துக்கு பரிசவத்துவம் வாயோர் லட்சணம் அந்த மாதிரி. இதுல எவ்வளவு லட்சணம் இருக்கிறத கேட்டா இவ்வளவுதான், சாதன சதுஷ்டய சம்பன்ன பிரமாதா. அது என்ன பிரமாதான, என்ன பிரமாதான்னா இவ்வளவுதான் அர்த்தம், பிரமாண மூலமா விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவன் அர்த்தம். பிரமாணத்தினுடைய வியாபாரத்தினால, பிரமாணம்னா பிரத்யக்ஷ அனுமானாதி பிரமாணங்கள், வேதம் இந்த மாதிரி பிரமாணங்கள், பிரமாணத்தினால் பிரமாணத்தினுடைய வியாபாரத்தினால விஷயத்தை பிரமேயத்தை கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவன் பிரமாதா. பிரமாதாவா இருக்கணும், சாதன சௌஷ்டய சம்பந்தனா இருக்கணும், இருந்தால் பண்ண வேண்டிய விசாரத்துக்கு அது இங்கே அதிகாரின்னு சொல்லலாம். இதுக்கு ரெண்டு விசேஷம் இதுதான், இதுதான் பாக்கி எல்லாம் விட்டுருக்கோம். சாதன சௌஷ்டய சம்பந்தனா எப்போ வரும், முன்னாடி இருந்தால் தான் வரும், கர்மானுஷ்டானம் அதுக்கெல்லாம் சாதன சௌஷ்டய சம்பத்தி வர்றதுக்கு காரணம். சாதன சௌஷ்டய சம்பத்தி வரணும்னு சொன்னால் பாக்கியெல்லாம் ஆயிடுச்சு, அண்டர்ஸ்டுடு புரியுதா? சாதன சௌஷ்டய சம்பத்தி இருக்கணும் சொன்னால் கர்மானுஷ்டானம் எப்போ இப்பயோ முன்னாடியோ பண்ணணும், அதெல்லாம் அண்டர்ஸ்ட் ஆகுது, திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. இப்போ சாதன சௌஷ்டய சம்பந்தம் பிரமாதம் இருக்கு, ரெண்டு விசேஷம் இருக்கு, பிரமாதம் மட்டும் சொன்னான். சாதன சௌஷ்டய சம்பந்தா பிரமாதா சொல்றது இல்லையா, ரெண்டு இருக்கு, சாதன சௌஷ்டய சம்பந்தம் சொல்றது, பிரமாதா ரெண்டு விசேஷம் இருக்கு, ரெண்டு குவாலிபிகேஷன் இருக்கு இல்லையா. ஆமா பிரமாதாங்கிறது, பிரமாதாவை இருக்கணும்னா நானும் பிரமாதா, பிரமாணங்களுடைய வியாபாரத்தில் பண்ணணும்னு தெரியும், ஆனா சாதன சௌஷ்டய சம்பந்தா இல்லை. அதனால பிரமாதாவை இருக்கு, பிரமாதாவா இருக்குன்னா சாதன சௌஷ்டய சம்பந்தா இருக்கணுங்கிறது நெசசிட்டி இல்லை. அதனால ஒருத்தர் பிரமாதாவா இருக்கு ஆனா சாதன சௌஷ்டய சம்பந்தா இல்லை, அதனால அவரே இப்படி சாஸ்திர பாடத்துக்கு ஆவர்த்திக்கிறதுக்கு அவரை நீக்கிறதுக்கு இந்த விஷயம் பிரமாதா இது ஏதாவது மாத்திரத்தோ அவருடைய சாஸ்திரத்தினுடைய சட்டம் புரியுதா. சரி சாதன சௌஷ்டய சம்பந்தா மட்டும் சொல்லுங்க கேட்டா, சாதன சௌஷ்டய சம்பந்தத்தை நான் ஒரு சாதாரணமா சொல்லி கேட்கிறேன், ஒருத்தர் சாதன சௌஷ்டய சம்பந்தம் சுசுப்தியில் இருக்கா, அவருக்கு விசாராதிகாரம் இருக்கா, ஏன் சுசுப்தியில் சாதன சௌஷ்டய சம்பந்தம் இல்லையா? சுசுப்தியிலும் சாதன சௌஷ்டய சம்பந்தம் தானே, அவரு சுசுப்தியிலும் அவருக்கு வைராக்கியமா எல்லாமே இருக்கு, சாதன சௌஷ்டய சம்பத்தி இருக்கு, ஆனா அவரை தூங்கிட்டு இருக்காரு, அவரை எடுத்து விசாரம் பண்றதா? பிரமாதா இல்லை, பிரமாணங்களுடைய வியாபாரத்தினால விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிற அந்த ஒரு காலத்துல அப்பதான் பண்ண முடியும், அது ஜாகிரத காலத்துல தான். சொத்ரத்திலும் இல்லை, சொத்ரத்திலும் இல்லை, சொத்ரத்திலும் சுசுப்தியிலும் விசாரம் பண்ண முடியாது. அதுவும் இப்படி இருக்கிறவருக்கு தான் விசாரத்துக்கு அதிகாரம், எந்த விசாரத்துக்கு, மோட்ச சாதனமான விசாரத்துக்கு. மற்றவர்களும் பண்ணலாம் ஆனா அது மோட்ச சாதனமா இருக்காது. ஆனா ஒண்ணு இருக்கு, நம்ம இப்ப பண்ற விசாரத்தினால அதுக்கு கொஞ்சம் கழிச்ச அப்புறம் சாதன சௌஷ்டய சம்பத்தி வந்திருக்குன்னா நம்மளே விசாரம் பண்ணலாம், அதுக்கு இந்த உபயோகம் இருக்கு. அவ்வளவு இந்த மாதிரி இவ்வளவுதான் கௌரிக்கணும், சாதன சௌஷ்டியாக சம்பந்தா பிரமாதம் இது ரெண்டுதான் அதிகாரியுடைய விசேஷம். கர்மானுஷ்டானம் பண்ணி இருக்கணும்ங்கிறது இந்த ஜென்மத்திலோ போன ஜென்மத்திலோங்கிற விசேஷம் நமக்கு உத்தேசம் இல்லை. சாஸ்திராந்தரங்கள் படிச்சிருக்கோம், படிச்சுதான் இருக்கணும்ங்கிறது இந்த ஜென்மத்தில முன்னாள் ஜென்மத்தில் நிர்பந்தம் இல்லை. இது எடுக்க அதிகாரி விசாரம் பண்றதுக்கு தான். இப்ப நீங்க இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்கலாம், ரமண மகர்ஷி எப்படி அவருக்கு விசாராதிகாரியும் இல்லை, அவரும் போதும் விசாரம் பண்றதும் அவரை அவரை அழைச்சிட்டு வர்றதில்லை, விசாரம் பண்ண வேண்டியதில்லை இருக்கிறதுனா விசாரமும் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் இல்லை இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, விசாரமும் ஆயிடுச்சுனால் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அந்த காலம் பிரதீட்சிக்கணும் அவ்வளோதான், அப்படிதான் இருக்கு. இப்போ விசாரம் அதிகாரம் விசாரம் இந்த மாதிரி விசாரம் அதிகாரம் இல்லாத ஒரு ஒருவனுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, குருமுகத்தில் இருந்த தத்துவத்தை கிரகிக்கின்ற தியானம் பண்ணி தத்துவ ஞானத்தை அடையலாம் ஒரு மார்க்கம் இருக்கு. இதுக்கு யோக மார்க்கம்னு பேரு, சாங்கிய மார்க்கம் யோக மார்க்கம்னு ரெண்டு மார்க்கம் இருக்கிறதா தெரியுது. சாங்கை பிராப்தியதே ஸ்தானம் தத் யோகைரது கண்ணியதே ஏகம் சாங்கிய யோகம் ஜெய பசியது சதச்சது இல்லையா.
ஏகம் சாங்கியன் யோகந்த எஸ்பக்தி சப்பக்தினா சாங்கியும் யோகம் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை. சாங்கியம் யோகம் த அந்த வரி எப்படி இருக்கு, சாங்கியம் யோகம் த சாங்கியமும் யோகமும் யா ஏகம் பசதி, ரெண்டு ஒன்னோட யாரு பாக்குறதோ அவன் தான் பாக்குறது அப்படின்னு. சாங்கியம் யோகம் ரெண்டு மார்க்கம் ஒன்னா அப்படி இல்லை, ரெண்டு மார்க்கம் தான் பிரிச்சுதான் சொல்லியிருக்காரு பகவான். ரெண்டு மார்க்கம் இப்படி ரெண்டு மார்க்கு ஏ சாங்கியா ஏதே யோகினா பிரிச்சுதான் சொல்லியிருக்காரு. அப்போ இது ரெண்டு மார்க்கம் தான், ஒன்னும் சொல்லல. அப்ப இது ரெண்டு ஒண்ணு இதுல இருக்க ஏகம் சாங்கிய யோகத்தை என்ன அர்த்தம், ஒரு தத்துவஜானத்துக்கு உபாயம் அர்த்தம், மோட்சத்துக்கு உபாயம் இல்ல. மோட்சத்துக்கு என்ன உபாயம், தத்துவஜான உபாயம். தத்துவஜானத்துக்கு என்ன உபாயம், சாங்கியமோ யோகமோ, சாங்கியமோ யோகமோ இது. அப்ப சாங்கியமும் யோகமும் ஒரு தத்துவஜானத்துக்கு உபாயமா இருக்கிறதுனால ஒண்ணுன்னு சொல்றது, உண்மையா ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒண்ணுதான் அர்த்தம் கிடையாது, ஒண்ணு மாதிரி. எப்படி ஒண்ணு மாதிரின்னா அங்க போறதுக்கு இப்படியும் வழி இருக்கு, இப்படியும் வழி இருக்கு, ரெண்டு வழி ஒண்ணுதான். ஒரு ரெண்டு வழி ஒண்ணுதான், ஒரு வழி இல்லை ரெண்டு, அது வழி வேற இவ்வழி வேறுதான் அந்த மாதிரி சொல்றது. அவ்வளவுதான். அப்ப ஏகம் சாங்கியன்ற யோகந்த ஏற்பத்துக்கு கிடைச்சதுங்கிற வாக்கியத்தினால என்ன கிடைக்கிறது, ரெண்டு வழி இருக்குன்னு கிடைக்கிறது. சாங்கி பிராப்தியதே ஸ்தானம் தத் யோகை அது கொஞ்சம் அங்கே ஸ்பஷ்டமா இருக்கு. எது ஸ்தானம், மோக்ஷ தத்துவஞானம், அதுவா தத்துவஞானத்தினால கிடைக்க வேண்டிய மோட்சம். சாங்கை பிராப்தியதே தத் யோகை ரவி, என்னால என்ன தெரியுது, முக்கிய மார்க்கங்கள் எது. இப்ப நமக்கு எப்படின்னா ஏதோ உங்களுடைய சாய்ஸ், யுவர் சாய்ஸ் இல்லை. சாங்கிய சாங்கிய மார்க்கத்தில் போகணுமா யோக மார்க்கத்தில் போகணுமாங்கிறது யுவர் சாய்ஸ் இல்லை, புரியுதா. சாய்ஸ் இல்லைன்னா ஏதோ உங்களுடைய இஷ்டம் அப்படி இல்லை. யோ சாங்கிய மார்க்கம் முடியாதுன்னா யோக மார்க்கத்துக்கு போகணும், முக்கிய மார்க்கம் இதுதான், உண்மையா பிரதான மார்க்கம் இதுதான். இந்த மார்க்கம் சரி என்னால ஜெயிக்க முடியாது, விசார சாமர்த்தியம் கிடையாது, கிடையாதுமே யோக மார்க்கத்தில் போயிடும் அவ்வளவுதான். அது எர்த்தம்ங்கிற சொல்லல, இது ராஜமார்க்கம். ஏன்னா நமக்கே நிர்ணயமாகிறது நமக்கே தெரியறது, நமக்கு இருக்கிற அஜ்ஞானம் ஒன்னொன்னா போறது நமக்கே தெரியறது இல்லையா. சத்தமசி வாக்கத்துக்கு என்ன அர்த்தமோ சந்தேகப்பட்டிருந்தது இப்போ உண்மையா புரியுது. அதுக்கு மேல இருந்த சந்தேகம் அந்த சந்தேகம் பதில் வந்த உடனே போயிடுச்சு. அதுக்கு மேலே இன்னொரு சந்தேகம் வந்து அதுவும் பதில் வந்த உடனே போயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு அஜ்ஞானங்கள், இந்த வேதாந்த சித்தாந்தம் என்ன சொல்றது ஒன்றும் புரியாத இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. இப்போ நம்மளுடைய அனுபவம் தானே, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அஜ்ஞானம் விளையாடு நமக்கே தெரிய தெரியுது. அதனால இது எனக்கே இது நான் சரியான வழியில் போறதா எனக்கே கண்டுபிடிக்க முடியுது. அதனால இது வந்து முக்கியமான கல்பம், இது முடியாதுன்னா அங்கே அவ்வளவுதான். விசார சாமர்த்தியம் இல்லாம சாதன சுத்திய சொந்தம்னா இருக்குனால் என்ன பண்ணணும், மோக்ஷ மார்க்கத்தை உபேட்சிக்க வேண்டியதில்லை. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும், சரி இந்த ஜென்ம இப்படி போட்டும் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் சாதனை பண்ணலாம், எப்படி யோக மார்க்கத்தில் பண்ணலாம். அதனால தான் இதுதான் முக்கியமான மார்க்கம், சாங்கிய மார்க்கம் விசார மார்க்கம் தான் முக்கியமான மார்க்கம்ங்கிறது அந்த வழியிலிருந்து தெரியுது. சாங்கை பிராப்தியதே ஸ்தானம் தத் யோகை ராசி சொல்றது பாருங்க. சாங்கிய மார்க்கம் தான் முக்கியம் மார்க்கம், அது பிரசித்தம். சாங்கிய மார்க்கத்தினால மோட்சம் அடையும் என்கிறது பிரசித்தமான இது. அதனால அது எட்டு சாங்கிய மார்க்கத்தினால கிடைக்க எந்த மார்க்கம் எந்த ஒரு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றியோ அது அவருக்கு மட்டுமில்லை இவாளுக்கும் இருக்கு. யோக மார்க்கத்தில் இருந்தாலும் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இதுதான் பிரதான தெரியுது இல்லையா, இது பிரசித்தம். ஏ சாங்கி பிராப்தே ஸ்தானம் நீங்கள் எப்படி போகணும்னு கேட்டானா, ஒரு இந்த வழி போயிடுங்கோ சொன்னேன் இல்லை, அந்த வழி போகிறதுக்கு சில கஷ்டங்கள் இருக்கா, எப்படி போனாலும் அந்த வழி போனாலும் கிடைக்கும். ஆனால் என்ன அர்த்தம், முன்னாடி சொன்ன வழிதான் உண்மையான சரியான ஷார்ட் ரூட் தெரிய தெரியுது இல்லையா, ஷார்ட்டோ அது சரியான வழி அதுதான். ஷார்ட்டோ வேற ஏதோ பல விதமாக இருக்கலாம், ஃபஸ்ட் ஏதோ இருக்கலாம், இருந்தாலும் போக வேண்டிய வழி இது. ஆனால் அப்படி போனாலும் சரி சொல்கிற மாதிரி ஏ சாங்கை பிராப்தியதே ஸ்தானம் கதை யோகை ராசி இயங்கியது, அந்த படித்து பார்த்தா தெரியும் அவருடைய அபிப்பிராயம் என்ன. அதனால சாங்கிய மார்க்கம் ஸ்ட்ரெயிட் ராஜமார்க்கம், ஸ்ட்ரெயிட் போர்டோட போக முடியும். அது முடியாதுனா யோக மார்க்கம் சொல்ற என்ன, யோக மார்க்கம், யோக மார்க்கம்னா உபாசனா மார்க்கம், உபாசனா மார்க்கம்னா வைதிக உபாசனத்தை அங்கே விவசாயமா இருக்கு. அது எப்படி பண்ணணும்னு கேட்டா குரு முகத்துல இருந்து படிச்சு பண்ணணும். ஜெயமா ஏதோ பண்றதா இருந்தா பிரயோஜனம் இல்லை,
அதுக்கு பல கஷ்டங்கள் இருக்கு. அந்த உபாசனம் பண்ற குரு எங்க இருக்குன்னு தெரியாது. அவருடைய மார்க்கம் சரியான மார்க்கமாக கண்டுபிடிக்க முடியாது. விசார மார்க்கத்துல அந்த குழப்பங்கள் இல்லை. என்னன்னா சொல்றது சரியா அர்த்தமாகுது அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லையா, இப்ப சொன்னது கரெக்டா இல்லையா, நமக்கே ஒரு இவர் சொல்றது சரியா இல்லையா, நான் யுக்தி யுத்தமா தானே சொல்றது, ஒரு இப்படி எல்லாம் எடுத்துருக்கோம் உங்களில் இப்படி சொல்லணும், அதுக்கு என்ன காரணம் இருக்கு, இதுதானே விசாரம் பண்றது. பிரதிஜை மட்டும் இல்ல, அது எப்படி அது அந்த கொண்டு வருது அதுவும் சொல்லிட்டு தான் விசாரம் பண்றது. அதனால இப்ப கிரகிக்கிறது நான் சரியா கிரகிக்கின்றதை எனக்கே கிரகிக்க முடியும். ஆனா உபாசனம் அப்படி இல்லை, நான் சரியா உபாசனம் பண்ணிட்டு இருக்கணும், என்னுடைய குரு சரியா அதிஷ்டானம் பண்ணிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்ததோ ஒன்றும் தெரியாது. விசுவாசம், விசுவாசம் மட்டும்தான், விசுவாசத்தை மட்டும் ஒரு பலமா வச்சுன்னு போனோம். இங்க விசுவாசம் இல்லை, விசுவாசம் என்ன சொல்றது, நமக்கே அதுல ஒரு 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 லாஜிக்கலா ஒரு உண்மையா நமக்கே ஒரு பிரமாணம் இல்லை, நம்ம விசுவாசம் சொல்லணும். இந்த டைம்ல ஒரு பஸ் இருக்க, இந்த டைம்ல ஒரு ட்ரெயின் இருக்குங்கிறது ஒரு விசுவாசம், அப்படியே தெரியறது, அது அனுமானம் ஒன்றும் கிடையாது, வராமே கூட இருக்கலாம் இல்லையா, விசுவாசம், அதுக்கு விசுவாசம் கிடையாது. அப்ப அந்த விசுவாசத்தை வச்சுட்டு போகணும், அது தப்பு இல்லை. ஆனா அது ஒருவேளை சரியான குரு இல்லைன்னா அது கெட்ட வழியில் கூட போகலாம். ஆனால் இது அப்படி இல்லை, இவர் சரியாக சொல்றதா இல்லையா எனக்கு எனக்கு தெரிவிக்கிறது இல்லையா, எனக்கு புரியுது அவர் சரியாக சொல்றதா இல்லையா, நான் இப்போ சொல்றது சரியாக சொல்லல, ஏன்னா சரியாக சொல்றதா இருந்தால் தெரிவிக்க முடியும் இல்லையா. இந்த குருவை டெஸ்ட் பண்ண முடியும், ஆஞ்ச மார்க்கத்தில் சிஷ்யனுக்கு குரு பரீட்சையும் பண்ண முடியும். அதனால சிஷ்யன் எப்படி இருக்கணும், இந்த விசாரம் பண்றதுக்கு யோகியனா இருக்கணும். எதுக்கு சொல்றது கேட்டா, விசாரம் பண்ணா பண்றதுக்கு யோகியம் இல்லாம பாருங்க, இப்போ நீங்க உங்களுக்கு நடுவில் சில பேர் இருக்க, நீங்க பெரிய தர்க்க சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் இதை சரியா படிக்காம நீங்க இந்த உபன்யாசத்தை கேட்டிருக்கோம். நான் ஏதோ உங்களை இது பண்ணி வைக்கிறதுக்கு என்னால முடியும் இல்லையா, மீமாம்சையில் இப்படி இருக்கு சொன்னா இல்லையா எப்படி சொல்ல முடியும் உங்களால, மீமாம்சை தெரியுமா உங்களுக்கு, கட்டகாசம் இப்படி சொல்றதுக்கு சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு, இங்க அப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லிருக்கு, நான் சொல்றதா இருந்தால் இவர் சரியா சொல்றதா இல்லையான்னு உங்களால பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன் கேட்டா உங்களுக்கு அந்த வியாக்கரண கரக்க சாஸ்திரத்துக்கு பரிஜயம் இல்லாத இருக்கிறனால நான் சொல்றது சரியாதான் இருக்கலாம் வச்சுட்டு கேட்டேன். நான் மத்த சாஸ்திரங்கள் அப்படி மத்த சாஸ்திரங்களை வச்சுட்டு நான் வேதாந்த அர்த்தத்தை தப்பா சொன்னா கூட தப்புன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. என்ன கேட்டால் மத்த சாஸ்திரங்களுடைய பலம் இல்லை, நீங்க மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் மண்ணாவே கிரகிச்சுண்டு வந்து கேட்கறதா இருந்தால் அப்படி இல்லையே அந்த சாஸ்திரத்துல சொல்லலாம், கேட்க முடியும். நான் நான் சொல்றது சரியா தப்பா உங்களால விவேசனம் பண்ண முடியும், பிரித்து பார்க்க முடியும். அதனால சரியாதான் சொன்னாதான் உங்களுக்கு சரியா கிரகிக்க முடியும். நீங்க எல்லா சாஸ்திரங்களும் படிக்கின்ற வேதாந்தம் விசாரம் பண்றதுக்கு வருதா இருந்தால் அந்த குரு சொல்றது சரியான வாக்கிய அர்த்தமா தப்பா என்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சாட்சி வேண்டாம், உங்களுக்கு எது கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக சொல்றது சாதனத்து பிரமாதம், பிரமாணங்களுடைய வியாபாரத்தினால விஷயத்தை கிரகிக்கிறது. பிரமாணம் என்ன, இதெல்லாம் பிரமாணத்து வருது, பிரமாணத்தினுடைய வியாபாரத்தை சரியா பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவன் என்ன, இப்ப பிரமாணம்னா பிரத்யட்சம் மட்டுமில்ல அனுமானம், அனுமானம் பிரமாணம் இல்லையா, அனுமானம் என்கிற பிரமாணம் எப்படி எல்லாம் வரலாம், எப்படி எல்லாம் அனுமானம் பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, இது எப்படி கிரகிக்கணும், தர்க்கசாஸ்திரம் படிச்சா தான் கிரகிக்க முடியும். அனுமான பிரமாணம் இப்படி அனுமானம் வராதே, இது தப்புதானே, அந்த கேள்வி சரியா இல்லையே, கேட்க முடியும். என்ன தர்க்கசாஸ்திரம் படிச்சிருந்தாங்க, பிரமாண சாஸ்திரம் படிச்சதுனால அனுமானம் சரியா வரல, அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு கிரகிக்க முடியல சொல்லலாம், திருத்த முடியும். அவரு சரியா சொல்றதா சரியா சொல்லலைன்னா எழுந்துட்டு போன வேற வழி இல்லை. அப்போ அவரையும் பரீட்சை பண்ண முடியும், முக்தனா இல்லையா, முக்தன்னா என்ன, முக்தன் தெரியும் இல்லையா, பாவம், நீங்க பாவம் சொல்றது முக்தன், எது சொன்னாலும் ஆமா, பக்தி ஸ்ரத்தாதிடஹான்னு சாஸ்திரத்துல ஸ்ரத்தாதிடஹ, அவ்வளவு ஸ்ரத்த, எது சொன்னாலும் சரி, குரு குருதானே சொல்றதோ தப்பா இருக்காதோ, எது சொன்னாலும் ஆமா ஆமா ஆமா, ஸ்ரத்தாதிடனா இருந்தா ஒண்ணும் வராது, ஸ்ரத்தாதிடஹ அப்படி எல்லாம் பிரயோகங்கள் இருக்கு. மாதுப்பிரியா நகீதம் மாதுப்பிரியன அவகந்தம் சத்தியம், மாதுப்பிரியா அம்மையுடைய குழந்தை,
அம்மையோட குழந்தையா இருக்க, அம்மையோட குழந்தையா இருந்தா அப்போ அதுக்கு விசாரம் சரியா சரியான வழியில் போறதா இல்லையா என்கிற ஒரு விவேசனம் பண்றதுக்கு, அதை கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருந்துண்டு, அந்த சாமர்த்தியம் சம்பாதிச்சுட்டு வேதாந்த காரணத்துக்கு வரணும். அந்த தான் அது மனம் கஷ்டா போயிடும், சாமர்த்தியம் பத்தியும் இருக்கணும், அப்ப சரியா போயிடும். அந்த மாதிரி வாக்கிய சாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரம் தான் மீமாம்சை. மீமாம்சையில எத்தனையோ நியாயங்கள், ஒரு சென்டென்ஸுக்கு எப்படியெல்லாம் தாத்பரியம் கிரகிக்கலாம், ஒரு சென்டென்ஸினுடைய அபிப்பிராயம் எப்படி எல்லாம் வரலாம், எப்படி வரக்கூடாது, எங்க விசாரம் பண்ற சாஸ்திரம் எதுன்னு கேட்டா மீமாம்சை. இந்த மீமாம்சா சாஸ்திர யுக்திகள் வச்சுட்டுதான் வேதாந்த சாஸ்திரத்திலும் வாக்கியம் தானே இதெல்லாம் சப்தமசி என்கிற வாக்கியத்துக்கு சத்தியத்து மசின்னு அர்த்தம் எடுத்து சொல்ற, அசத்து மசின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இன்னொருத்தர் சொல்ற, ஐகதாத்மிகம் சர்வம் தத்தத்தும் ஆத்மா தத்துவமசி கேட்ட கேதோ ஆத்மா அசத்துவமசின்னு அர்த்தம் ஒருத்தர் சொல்றார். தத்துவம் என்கிற சமஸ்தம் பதம் சத்தியத்துவம் தத்துவம் சொல்றத, அது சமஸ்தம் இல்லை, சமஸ்த பதம் இல்லை, சதத்துவம் ரெண்டு பதம் எப்படி சமர்த்தனம் பண்ண முடியும் உங்களால, இன்னொருத்தர் சொல்றதா இருந்தால் அது ஒரே பதம் தான் சொல்றேன். அப்படியும் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது இல்லையா, அப்ப அதுக்கு வியாகரண யுக்தி தெரியும். இந்த இது எந்த பிரகடனத்தில் இருக்கு, அகத்து மசீனு கெடும் பண்ணலாமா இல்லையா, அந்த வாக்கியம் எப்படி வந்தது, எதுக்காக வந்தது, அந்த வாக்கியத்துக்கு எப்படி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் சொல்றதா இருந்தா எப்படி எல்லாம் தப்பு வரும் வரலாம், இது காமிக்காம இல்லையா, அவரே காமிச்சு அவருக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல நமக்கு திருப்தி வேணும் இல்லையா, இல்லைன்னா என்ன வரும், ஒருத்தர் கேள்வி கேட்டு சரியா சரியா இருக்கு சரியான வேற ஏதோ விதமா கேட்கறா, அவர் சொல்றதும் வாஸ்தவம் தான், அது எப்படியே வேதாந்தம் இப்படிதான் இருக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னு இருக்கலாமே. சில பேர் என்ன சொல்றாரு, வேதத்துல எல்லா பல சித்தாந்தங்களும் இருக்கு, வேதத்துல வேதம் என்கிற எல்லா சித்தாந்தத்துக்கும் இடம் கொடுக்கறது, பிரம்மசூத்திரங்கள் எல்லா சித்தாந்தமும் இருக்கு, நீதையில எல்லா சித்தாந்தமும் இருக்கு, அதுதான் வேதத்தினுடைய மகிமை, அதுதான் பிரம்மசூத்திரத்தினுடைய மகிமை, அதுதான் நீதையுடைய மகிமை சொல்லுவோம். இது இப்படி சொல்லக்கூடாது, அது அதனுடைய மேல ஒரு ஆட்சேபம் பண்ண மாதிரி ஆயிப்போயிடும். ஒரு ஒரு கிரந்தமா இருந்தால், ஒரு வாக்கியமா இருந்தால் அந்த வாக்கியத்துக்கு ஒரு சென்ஸ் இருக்கணும், உண்மையான ஒரு சென்ஸ் இருக்கணும், இதுவும் அது அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம், அதுவும் அர்த்தம் தான், அந்த வாக்கியம் பேசி அர்த்தம் புரியுதா, உண்மையான ஒரு அர்த்தம் இருக்கணும், அந்த அர்த்தத்துக்கு சேர்ந்த பல அர்த்தங்கள் நீங்க வர்ணனம் பண்ணுங்க தப்பில்ல, உண்மையான ஒரு அர்த்தத்துல தாத்பரியத்தை வச்சுட்டு அதுக்கு விரோதம் இல்லாம இன்னொரு ஒன்று ரெண்டு அர்த்தம் சொல்றதா இருந்தா தப்பில்ல. சத்தமசி என்கிற வாக்கியத்துக்கு ஜீவபிரம்ம ஐக்கியவும் அர்த்தம், ஜீவபிரம்ம வேதவும் அர்த்தம், அது எப்படி, அப்ப அந்த வாக்கியம் அப்பிரமாணம்னு வந்து போயிடும் புரியுதா. அதனால வேதம் என்கிற வேதத்தினுடைய அப்படி அப்பேற்பட்ட மகிமை இருக்கு, எல்லா சித்தாந்தத்துக்கும் அது இடம் கொடுக்கறது, இடம் கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம், உண்மையான மார்க்கத்தில் பார்க்கறதில்ல பல பேர் அர்த்தம், தன்னுடைய திருஷ்டியை வச்சுட்டு பல விதமா பல ஆங்கிள் பார்த்துட்டு அந்த அர்த்தமே அங்க இருக்கிற மாதிரி தோன்றது அவருக்கு என்ன பண்ண முடியும், அது வேதத்தினுடைய வேதத்தினுடைய சாமர்த்தியம் இல்லை, வேதத்தினுடைய அது வேதத்தினுடைய தோஷம் சொன்ன அப்படிலாம் வேதத்தினுடைய மகாத்மம் இல்லாத அது அப்படி சொல்றதா இருந்தால் வேதத்துக்கு தான் மேல ஒரு தோஷம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. வேதம் பார்த்தா பலவிதமா அர்த்தம் தோன்றதில்லை, தோன்றதில்லை ஒரு விதமா தான் அர்த்தம் தோன்றது, பிரகரணத்தை கிரகிக்காம புரியாம ஆனே வேற ஏதோ அர்த்தமே மனசுல வச்சுட்டு அர்த்தம் வாக்கியங்கள் பார்க்கறதா இருந்தா அவருக்கு வேற விதமா அர்த்தம் தோன்றதுன்னா நம்மள என்ன பண்ண முடியும், அந்த அர்த்தமும் வேதத்துல இருக்கு இந்த அர்த்தமும் வேதத்துல இருக்கு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க, அந்த அது அந்த இந்த அர்த்தமோ அந்த அர்த்தம் அந்த அர்த்தம் தான் இருக்கும், அந்த அர்த்தம் தான் இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கணும்னா எப்படி விசார கௌசலம் இருக்கணும், அவரே ஜெயிக்கிறதுக்கு இல்லை நமக்கு மனசுக்கு சமாதானம் இருக்கணும் இல்லையோ, நமக்கு இதுதானே பிரமாணம், திருப்பி திருப்பி அந்த அதுக்கு மேல சந்தேகம் வருதா இருந்தால் எப்ப தத்துவ ஞானம் கிடைக்கிறது, சந்தேகமா தான் இருக்கும், சம்சயாத்மா வினச்சதி, சம்சயாத்மா வினச்சதுன்னு அர்த்தம் சம்சயமே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, சம்சயம் வந்தா உடனே நிவர்த்தி பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும்னு அர்த்தம், உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா சாமர்த்தியம் இருக்கிறவர்களுக்கு கேட்கணும், கேட்டு உங்களுக்கு சாமர்த்தியம் வருது, எல்லாம் கேட்க முடியாது, அதை கேட்டு கிரகிக்கிறதா இருந்தால் நமக்கும் அந்த சாமர்த்தியம் ஏற்படுது, அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் கேட்க வேண்டியதில்லை, நமக்கே அந்த அர்த்தம் நிர்ணயம் மாறுது. அதனால இப்படியெல்லாம் சாதன தோஷ சம்பத்தியோட இருக்கிறவன் பிரமாண வியாபாரம், பிரமாண வியாபாரம்னா வாக்கியம் ஒரு பிரமாணம், அதனுடைய வியாபாரம்னா அர்த்தபோதனம், எந்த வாக்கியம் எப்படி இருக்கும்போது எப்படி எந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கறது
எந்த மாதிரி அர்த்தத்தை கொடுத்தாரு என்ற விஷயத்தை நன்னா பிரிக்க கிரகிக்கிறதுக்கு வேண்டிய சாமர்த்தியம். அதுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தா தான் பிரமாதா சொல்ல முடியும். பிரமாதாவை இருந்தா தான் அதிகாரி, சாதன கோஷ்டி சம்பத்தியும் இருந்தா பிரமாதாவா இருந்தாலும் விசாரம் பண்ண பிறந்தோ, பிரமாதாவா இருந்தாலும் சாதன கோஷ்டி சம்பத்தி இல்லாத பிரமாதாவா இருந்தாலும் விசாரம் பண்ணலாம், மோட்சம் வராது, பட்டஞானம் வராது, அவ்வளவுதான். ஆனா பிரமாதா இல்லை, சாதன கோஷ்டி சம்பத்தி இருந்தாலும் விசாரம் பண்ண முடியாது, பண்ண முடியாது இல்லையா, எப்படி பண்ண முடியும், தொடர்ந்து கிரகிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், ஒரு சௌகரியம் இருக்கு, விசாரம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா சந்தேகமே வராது இல்லையா, சந்தேகமே வராது. அது ஒரு சௌகரியம் நமக்கு. என்ன சந்தேகம் வராது, சந்தேகம் வரல, சந்தேகம் வர்றதுக்கு இப்படியோ இப்படியோ யோசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையா, அது சந்தேகமே வராது. அப்படி சந்தேகமே வராம இருக்கிற வராது இருக்கிறதா இருந்தால் நமக்கு விசுவாசம் ஏற்படும். விசுவாசத்தை மட்டும் அந்த வெட்டின்ற யோக மார்க்கத்தில் இருக்கும். அப்படி இல்லை, யோக மார்க்கத்தில் போகணும், விசுவாசத்தை மட்டும் இருக்குன்னா விசுவாசம் திடமா இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த அதற்கு ஒரு பாகம் வராது. யார் எப்படி என்ன அர்த்தம் சொன்னாலும் அந்த அர்த்தம் தான் கேட்க மாட்டேன், இந்த அர்த்தம் தான் இருக்கு. அப்படி வெட்டுண்டு உங்களுக்கு அது உங்களுக்கு அதீனமா இல்லை, பிறந்தோம் உங்களுக்கு சாமர்த்தியம் கொஞ்சம் இருக்கிறதா இருந்தால் மேல சரியா அவர் சொல்றதும் கொஞ்சம் வாசமா இருக்கேன், மனசு தனியே வரும், தடுக்க முடியாது உங்களால, மனசு பிளைண்டா பண்ண முடியாது, அதுக்கு அதனுடைய சாமர்த்தியம் அது. கொஞ்சம் இருக்கிறத இருந்தால் வேற விதமா அர்த்தம் ஒருத்தர் சொல்றதா இருந்தால் அதுவும் மோசம் தானே, வெளிக்க வேண்டியதுதான். ஏன் சொல்ல இப்படி தோன்றது கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் எடுத்துருந்தாங்க, ஆனா அதுக்கு பதில் சொல்ல முடியாது, முடியாது. ஏன், அதுக்கு தேவையான பிரமாதத்துவம், பிரமாதத்துவம் கிடைக்காத இருக்கிறதுனால. அதனால பிரமாதத்துவம் இருந்தால் விசாரம் பண்ணலாம், பிரமாதத்துவம் இல்லைன்னா பண்ண முடியாது. சாதன விவசாய சம்பத்தியும் பிரமாதத்துவம் இருந்தால் தத்துவஞானம் வரைக்கும் அது போகும், இல்லாட்டா அது போகாது. இப்போ இன்னும் கிரமமுக்திக்கு வரல, இன்னும் இன்னைக்கு அங்கே போகணும்னு நினைச்சேன், ஆனால் வேற ரூட்ல போய் வேற ஏதோ சொல்லி. அப்போ அசீன இல்லாம அந்த வார்த்தை சொல்லுங்க, ஐரதாத்மம் இதன் சர்வம் தத்தம் ஆத்மா தத்துவம் அண்டர்ஸ்டா போயிருக்கு. இப்போ அசீன் நீங்க சொல்லணும்னா கூட அசீன் வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். அது தொம் இருந்தா தொம் அது அனுசரிச்சுதான். ஆமா, இவர் என்ன கேட்கிறார், தத்துவம் ரெண்டும் இருக்கு, அது வியாகரண விஷயம், நீங்க கேட்கறது வியாகரண விஷயம். தத்துவம் தொன்னு இருக்கும், இப்ப அசீன் வரணுமா அசீன் வரணுமா, நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில அசீங்கிற பகுதிக்கு தனியா ஒரு அர்த்தம் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா அந்த பதம் தேவையா இருக்குன்னு ஒரு வாக்கியம் முடியாது, ஒரு சென்டென்ஸ் தானே, அதுக்கு தனியா ஒரு அர்த்தம் வேண்டாம். அது அது நீங்க சொல்லலைன்னா கூட தத்து தொம் சொன்னா அசீன்னு ஆட்டோமேட்டிக்கலா வரும். அசினா தத்துவம் அசினா வித்யாரண்யம் மகாரண்யம் அக்ஷோபியம் ஒரு அச்சினது ஒரு சிலாலிகிதம் இருக்குன்னு சொல்றாரு. அவரே பண்ண சிலாலிகிதமா இருக்கலாம். வித்யாரண்யம் முனி அக்ஷோபிய தீர்த்தம் ஒருத்தரோட துவைதி, அக்ஷோபிய தீர்த்தம் ஒரு துவைதி அவரோட வாதம் பண்ணி இருந்தார் வித்யாரண்ய சுவாமிகள். அந்த வாதத்துல வித்யாரண்ய சுவாமி தோத்து போயிருக்கார், அக்ஷோபி முனி ஜெயிச்சிருக்காருன்னு ஒரு சிலாலிகிதம் இருக்குன்னு எங்கேயோ அவரோ அவரே பண்ணி வச்சதோ தெரியாது, அந்த மாதிரி ஒரு சிலாலிகிதம் இருக்குன்னு காமிக்கிறார். சிலாலிகிதம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோ அசினா தத்துவம் அசினா வித்யாரண்யம் ஒரு இன்னொரு வழி இருக்குன்னு ஞாபகம் இல்ல. அசினா தத்துவம் அசினா, அசினா என்ன தெரியுமோ கட்டி, என்ன கட்டின்னு கேட்டா தத்துவமசி என்கிற கட்டி, அசினா தத்துவமசினா, தத்துவமசி என்கிற அசி, தத்துவமசி என்கிற அசினால அக்ஷோபிமுனி, அக்ஷோபிமுனா பெரிய தைரி, அவர் என்ன பண்ணியிருக்கார், வித்யாரண்ய மகாரண்யம் அச்சினர், வித்யாரண்யம் என்கிற ஒரு மகாரண்ய காடு, அந்த காடெல்லாம் வெட்டி போட்டிருக்காரு. அசினால இப்படி ஒரு சிலாலிகிடம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தான் தெரியாது.